ஹாய் சில்ட்ரன், உள்ளம் பெரும் கோவில், ஊருடம்பு ஆலயம், தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம். இது யாரோட பாட்டு? திருமூதரோட திருமந்திரம். இது என்ன சொல்லியிருக்கு? நம்ம உடம்பு தான் கோவில், உள்ள இருக்க ஜீவனே சிவலிங்கம், உள்ளமே கர்ப்ப கிரகம்னு சொல்லியிருக்கு இல்லையா? இந்த வார்த்தைகளை ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு நாயன்மாரோட சரிதம் இருக்கு. யார் அவர்? ஓகே, நக்லூஸ் சொல்லிண்டே வரேன். அந்த நாயன்மார் திருநின்ற ஊர்ல இருந்தார். திருநின்ற ஊர் மெட்ராஸ் பக்கத்துல தான் இருக்கு. திரு அப்படின்னா லக்ஷ்மி, மகாலட்சுமி, மகாலட்சுமி வாசம் செய்யற ஊர். அந்த ஊர்ல ஒரு பெருமாள் கோயில் இருக்கு, அது திவ்ய தேசம். பக்தவசல பெருமாள், என்னை பெற்ற தாயார் இருக்காங்க. அந்த ஊர்ல தான் அந்த நாயன்மார் இருந்தார். இன்னொரு குழு, காஞ்சிபுரத்துல பல்லவராஜா கைலாசநாதர் கோவில் கட்டினார். அதுக்கு கும்பாபிஷேகம் பண்றதுக்கோசம் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணார். நம்ம நாயன்மாரும் கோயில் கட்டினார். அது எப்படி கட்டினார்னு கதையில பார்ப்போம். அதுக்கும் அந்த கோவிலுக்கும் கும்பாபிஷேகத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணார். ரெண்டு டேட்டும் கோயின்சைட் ஆச்சு. சிவபெருமான் என்ன சொன்னார் கதையில பார்க்கலாம். இப்ப தெரிஞ்சிருக்குமே யார் அந்த நாயன்மார்னு? பூசலார் நாயனார். பூசலார் நாயனார் திருநின்ற ஊர்ல பிறந்தார். வேதியர் குடும்பத்தை சேர்ந்தவர். நாம் எல்லாம் கோவிலுக்கு போனோம்னா என்ன பண்ணுவோம்? கோவிலுக்கு போவோம், சுவாமியை பார்ப்போம், அபிஷேகம் பார்ப்போம், அர்ச்சனை பண்ணுவோம். கையில் பூ, பழம், வெத்தலை பாக்கு, தேங்காய், மாலை, வஸ்திரம் எல்லாம் எடுத்துட்டு போவோம். சுவாமிக்கு சாத்தணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் இந்த பூசலா நாயனார் என்னத்தரம் ஆசைப்பட்டார்? கோவில் கட்டணும்னு, அதுவும் சிவன் கோயில், பெரிய கோவில் கட்டணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அந்த மாணிக்க வாசகருக்காவது ராஜா 12,000 பொற்காசுகள் கொடுத்தார் குதிரை வாங்கறதுக்கு. அது வச்சுன்னு அவர் திருப்பரந்துருவில் அவருடைய கோவில் கட்டினார். ஆனால் நம்ம பூசலாக்கையில் காசு இல்லை, ரொம்ப ஏழை. ஏதாவது பிளஸ் பண்ணிட்டு காசு வாங்கலாம்னா ஒன்றுமே கிடையாது. இவரை நம்பி யார் காசு கொடுப்பா? அதனால் கட்டுறதுக்கு வழி இல்லை. ஆனால் இவருக்கு ஆசை கோவில் கட்டணும்னு. யோசிச்சனே தான், எப்படி கோவில் கட்டுறது, எப்படி கோவில் கட்டுறதுன்னு. அப்புறம் அவருக்கு தோணிது, பகவான் நம்ம மனசுல இருக்கார், அதனால மனசுல கோவில் கட்டலாமே அப்படின்னு ஆசைப்பட்டார். எஸ், எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோட சிவனா இருக்கு, என் மனசுல கோவில் கட்டுவேன், பெரிய கோவிலா கட்டுவேன் அப்படின்னு நினைச்சிருந்தார். ஓகே, கோவில் கட்டுறதுல என்னென்ன செய்யணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அந்த விஷயம் எல்லாம் கேதர் பண்ணார். அப்புறம் நம்ம ஊர்லயே ஒரு கோவில் கட்டுறோம், ஒரு விசேஷம், ஒரு திருவிழா, ஒரு ராதா கல்யாணம், சிவராத்திரி, நவராத்திரி விசேஷம்னா கோவில்ல சத்சங்கத்துல என்ன பண்ணுவா? எல்லாருக்கிட்டும் பைசா கலெக்ட் பண்ணுவா இல்லையா? பெரிய பெரிய டோனர்ஸ்லாம் இருப்பா, ஆனாலும் எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணணும் ஆசைப்படுவா இல்லையா? அது மாதிரி இவர் கோவில் கட்டுறது எல்லார்கிட்டேருந்தும் கலெக்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட், அதுதான் வேலை அப்படின்னு தீர்மானம் பண்ணார். எல்லாம் அங்க மனசுல. ஓகே, கலெக்ஷன். சில பேர் பொற்காசுகள் கொடுத்தா, சில பேர் வெள்ளி காசுகள் கொடுத்தா, இதெல்லாம் இல்லாதவா தங்களோட நகையெல்லாம் கொடுத்தா, சில பேர் இரும்பா கொடுத்தா, மரமா கொடுத்தா கதவுக்கு உபயோகம் ஆகும் அப்படின்னு, சில பேர் ஒவ்வொருத்தர் ஒன்று ஒன்று பாத்திரங்கள் கொடுத்தா என்ன மாதிரி. இவர் என்ன பண்ணுவார் தீனோ? ஓகே, இன்னைக்கு கிருஷ்ணமூர்த்தி 2 பொற்காசுகள் கொடுத்தார், இன்னைக்கு ராமகிருஷ்ணன் 3 பொற்காசுகள் கொடுத்தார், இன்னைக்கு தாண்டவன் மரம் கொடுத்தார், இந்த மாதிரி லிஸ்ட் போட்டுப்பார். இவர் இவ்வளவு கொடுத்தா, இவ்வளவு கொடுத்தான்னு எழுதி ஒரு கிராண்ட், அதோட வேல்யூ போட்டு ஒரு டோட்டல். அப்புறம் அடுத்த நாள் கண்டினியூ பண்ணுவார், அதோட வேல்யூ டோட்டல், அப்புறம் கிராண்ட் டோட்டல். இப்படியே பெர்ஃபெக்டா நம்ம ஒரு விசேஷம் வந்து கண்டக்ட் பண்ணோம்னா எப்படி வந்து பைசா கலெக்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணார். எப்படி? எல்லாம் மனசால. இந்த மனசுக்கு பெரிய சக்தி இருக்கு தெரியுமா? இட் இஸ் வெரி ஃபாஸ்ட். சாதாரணமா லைட்டு தான் வந்து வேகமாக போகும் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் மனசு அதோட ஃபாஸ்ட்டு. இந்த நிமிஷம் நினச்சா அப்படியே அமெரிக்கா போயிட்டு வந்துடும். ஆனால் இவர் கோவில் கட்டினது அந்த மாதிரி கிடையாது. ஆக்சுவலாக எத்தனை நாள் ஆகுமோ எப்படி ஆகுமோ அதே மாதிரி தினம் 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 பைசா கலெக்ஷன்ங்கிறதே ரொம்ப நாள் ஓடித்து நிஜமாக கலெக்ட் பண்ணுற மாதிரி. ஆனால் எல்லாம் மனசில் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, இப்போ வந்து பைசா கலெக்ட் பண்ணுறது, பொருள் கலெக்ட் பண்ணுறது முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் என்ன? சஃபிஷியன்ட் அமௌண்ட் வந்து சேர்ந்தாச்சு, கோவில் கட்டுற அளவுக்கான அமௌண்ட் சேர்ந்தாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த இருக்கிற இதெல்லாம் வச்சுட்டு கோவில் கட்டுறதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கணும் இல்லையா? கருங்கல்,
அப்புறம் சுண்ணாம்பு, இப்பெல்லாம் சிமெண்ட் அப்பெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. அதுக்கு தேவையான மணல், தேவையான அந்த வஸ்துக்கள் வாங்குறதெல்லாம் அவர் வந்து அந்த கால்குலேஷன் போட ஆரம்பிச்சார். அப்புறம் சிறந்த சிற்பி ஏற்பாடு பண்ணணும், கோயில் வந்து ரொம்ப அழகாக இருக்கணும் இல்லையா, சிற்பி கையில் தானே இருக்கு. சிற்பி ஏற்பாடு பண்ணுறது, வேலைக்காரர்கள் ஏற்பாடு பண்ணுறது, நிலம் எந்த இடத்துல அப்படின்னு தீர்மானம், எந்த இடத்துல அப்படின்னு எல்லாம் பண்ணுற மாதிரி எல்லாமே தீர்மானம், எவ்ரி திங் இங்கே தான். அப்புறம் இதெல்லாம் ஆச்சு, இந்த வேலைகள்லாம் முடிஞ்சது. அப்புறம் எந்த ஒரு ஒரு வீடு கட்டலாம்னா கூட என்ன பண்ணுவோம், பன பூஜை பண்ணுவோம் இல்லையா பிஃபோர் பில்டிங். கோவில்லாம் அதே மாதிரி பூஜை பண்ணணும், விக்னம் இல்லாமல் கோவில் அழகாக கட்டி முடிக்கணும் இல்லையா. ஸோ அதனால பூஜை, ஸோ பூஜைக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணார் எல்லாம் மனசில். அப்புறம் வேலைகள், ஆக்சுவல் வேலைகள் ஆரம்பிக்கிற மாதிரி சிற்பியோட டிஸ்கஷன்லாம் பண்ணுற மாதிரி. இவ்வளோ பெரிய கோபுரம் வேணும்னா அதுக்கு எவ்வளோ அழகாக அஸ்திவாரம் தோண்டணும், அப்புறம் எத்தனை பிரகாரங்கள் வேணும், இது ஏழு பிரகாரம் அப்படிலாம் சொல்லுவா இல்லையா. அப்புறம் வந்து மண்டபங்கள் நம்ம தான் பார்த்துருக்கோம் இல்லையா, கேட்டிருப்பீங்க மதுரையில் சிதம்பரத்தில் ஸ்ரீரங்கத்துலாம் ஆயிரங்கால் மண்டபங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே. அதே மாதிரி எத்தனை கால் மண்டபம், அந்த பிரகாரத்தில் மண்டபத்துலலாம் சிற்பங்கள் எப்படி இருக்கணும். கோவிலுக்கு வந்தால் மக்களுக்கு வந்து மகானோட எண்ணம் வரணும் இல்லையா. ஸோ அவரோட திருவிளையாடல்கள், அவரோட லீலைகள் சொல்கிற மாதிரி சிற்பங்கள்லாம் பண்ணோம். இப்படிலாம் போச்சு அவரோட யோசனைகள், அதெல்லாம் வந்து சிற்பிகளோடையும் எல்லாரோடையும் பேசுகிற மாதிரி அந்த கால்குலேஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நந்தி மண்டபம், நடராஜர் மண்டபம், அப்புறம் கோஷ்ட தெய்வம், சிவன் கோயில் அப்படியே சுற்றி வரும்போது பார்த்துருப்போம் இல்லையா, விநாயகர் இருப்பார், அப்புறம் தட்சிணாமூர்த்தி இருப்பார், பின்னாடி லிங்கோத்பவர் இல்லைன்னா பெருமாள் இருப்பா, அப்புறம் வந்து துர்கை இருப்பா, பிரம்மா இருப்பார், அப்புறம் சண்டிகேசர் இருப்பா. இவாறெல்லாம் இந்த கோஷ்ட தெய்வங்கள்லாம் எப்படி இருக்கணும், அதுக்கெல்லாம் ஒரு தீர்மானங்கள்லாம் ஆச்சு. அப்புறம் அம்பாள் சன்னதி எப்படி இருக்கணும், அப்புறம் சிவபெருமானோட சன்னதி எப்படி இருக்கணும், கர்ப்பகிரகம் எப்படி இருக்கணும், கர்ப்பகிரகத்து மேலே உள்ள மண்டபம் எப்படி இருக்கணும், எல்லா கால்குலேஷன் எல்லா சிற்பியோட டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் இப்படி இப்படி இருக்கணும்னு பெர்ஃபெக்டாக எல்லாம் பண்ணார். எப்படி மனசில், ஸோ இந்த மாதிரி நிஜமாகவே கட்டுற மாதிரி தீர்மானங்கள் போனதால் எண்ணங்கள் போனது. ஸோ இட் டுக் சோ மெனி இயர்ஸ் டு பில்ட் த டெம்பிள் இன் ஹிஸ் மைண்ட். அப்புறம் ஆச்சு, ஓகே எல்லாம் முடிஞ்சுடுது, இப்போ என்ன பண்ணும், அடுத்தாப்புல சுவாமியோட விக்கிரகத்தை வச்சுட்டு கும்பாபிஷேகம் பண்ணணும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் டேல கும்பாபிஷேகம், கும்பாபிஷேகத்துக்கு என்ன வேணும், தர்பையெல்லாம் கலெக்ட் பண்ணணும், மாவில் தேங்காய் வாழை மரம், யாகசாலை அதெல்லாம் நிர்மாணம் பண்ணணும், அப்புறம் நிறைய வைத்தியர்களை கூப்பிட்டு யாகம் எல்லாம் பண்ணணும். ஸோ அதுக்கான ஏற்பாடுகளை இவர் பண்ணால் டேட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கும்பாபிஷேகத்துக்கான டேட்டு டக்குன்னு கிடைக்காது, அதை பெர்ஃபெக்டாக பார்த்து அதை ஃபிக்ஸ் பண்ணார். இப்போதான் இருக்கு ஒரு ட்விஸ்ட்டு, அந்த ஒரு பல்லவராஜா இல்லையா, பல்லவராஜா ஒரு கோவில் கட்டிட்டு இருந்தார் காஞ்சிபுரத்தில். காஞ்சிபுரம், காஞ்சிபுரம்னா என்ன நிலவரம், காஞ்சி காமாட்சி, அங்கே நிறைய கோவில்கள் இருக்கு. கோவில் க்ஷேத்திரம்னு சொல்லுவா, கோவில் நகரம்னு சொல்லுவா, நகரேஷு காஞ்சி அப்படின்பா. அங்கே ஏகாம்பரேசர் இருக்கார், பாண்டவதூத்த பெருமாள் இருக்கார், நம்ம வரதராஜர் இருக்கார், நிறைய திவ்ய தேசங்கள் இருக்கு, நிறைய சிவன் கோவில் இருக்கு. இந்த காஞ்சிபுரத்தில் பல்லவராஜா கைலாசநாதர் கோவில் கட்டினார். கைலாசநாதர் கோவில் இப்போ இருக்கு, இட் இஸ் அண்டர் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். எவ்வளோ சிறந்த சிற்பங்கள் இருக்குன்னா ஆர்கியாலஜி வந்து எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, ரொம்ப அழகான சிற்ப வேலைகள் உள்ள கோவில் அது. அங்கே சிவபெருமானோட அந்த கர்ப்பகிரகத்தை சுற்றி வரதுக்கு எப்படி தெரியுமா போகணும், அப்படியே தவிழ்ந்துண்டு படுத்துண்டுலாம் போய் சுற்றி வர மாதிரி இருக்கும், அப்படி கட்டியிருக்கா. அதை அப்படி சுற்றி வந்துட்டா அடுத்தாக்க ரீபர்த்தே கிடையாதாம். அவ்வளோ ஒரு ரொம்ப அழகான கோவில் அந்த பல்லவராஜா கட்டினார். அவர் ராஜா பைசா இறைச்சி கட்டுறதுக்கு கேட்கவா செய்யணும். அப்புறம் அவரும் வந்து கும்பாபிஷேகம் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணார். எந்த நாள், நம்ம பூசலா ஃபிக்ஸ் பண்ணார்ல சேம் டேட்டு. அதுக்கேற்ற மாதிரி நிறைய கச்சேரிகள், கதா கலாட்சேபம், அப்படியே நாரமே ஃபுல்லாக அப்படியே தோரணம் கட்டி ரொம்ப விசேஷமாக ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தார். ஏற்பாடு பண்ணிட்டு ஓகே ஏற்பாடுகள் நடந்தது, அப்படியே ராத்திரி வந்து படுத்துட்டார். சாட்டிஸ்ஃபைட், ரொம்ப அழகாக பண்ணிட்டோம் பகவானுக்கு அப்படின்னு படுத்துட்டார். படுக்கையில் கனவுல சிவபெருமான் வந்தாரு. இவருக்கு உடனே பகவான் வந்து நம்ம இவ்வளோ அழகாக கோவில் கட்டிருக்கோம் தான் நமக்கு தரிசனம் தராது, பகவானை நமஸ்காரம் பண்ணிட்டார். சிவபெருமான், சுவாமி சிவபெருமான் கிட்ட இவர், மகானே நான் உங்களுக்கு ஒரு கோவில் கட்டியிருக்கேன், நீங்கள் அங்கே வந்து வாசம் செய்யணும், இந்த நாள் கும்பாபிஷேகம் வச்சிருக்கலாம்னு யோசிச்சிருக்கோம் அப்படின்னு. சிவபெருமா, ரொம்ப நல்லா இருக்குப்பா கோவில் எல்லாம் ஃபைன், ஆனால் அந்த கும்பாபிஷேகம் டேட்டு தான் இடிக்கிறது. அப்படியே பகவானே,
இல்ல என்னோட ஒரு சிறந்த பக்தன் பூசலாக திருநன்று ஊர்ல அன்பால ஒரு கோவில் கட்டிருக்கான், நான் அங்க போகணுமே. சிவபெருமானுக்கா பத்து இடத்துல இருக்க முடியாது, நமக்குன்னா படிச்சோம்னா படிக்க மட்டும் தான் செய்யணும், டிவி பார்த்தா மண்டையில பாடம் ஏறாது. சிவபெருமான் எங்கும் நிறைந்தவர் இல்லையா? ஆனா இது ஒரு திருவிளையாடல், பூசலாரோட மகிமை தெரிவிக்கிறதுக்கு ஒருத்தான். அதனால ராஜா கிட்ட சிவபெருமான் சொல்றாரு, நீ வேற டேட் மாத்தி வச்சுக்கோப்பா. ராஜா ஓகே அப்படின்றாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல கனவு கலைஞ்சு போயிடுது. காத்தல் எழுந்த உடனே ராஜா உடனே திருநின்ற ஊர் போகணும்னு கிளம்பினார். பகவானே சொன்னார்னா அந்த கோவில் ரொம்ப அழகா இருக்கணும், பெருசா இருக்கணும், சிறப்பா இருக்கணும், அங்க போய் பார்க்கணும் அப்படின்னு கிளம்பி போறார். குதிரையில டக் 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 அப்படின்னு கிளம்பி போறார். திருநின்ற ஊர் வரார். நம்ம இந்த காலத்திலேயே நம்ம ஊர்ல கோவில் கும்பாபிஷேகம் எப்படி இருக்கும், பாட்டு சத்தம் கேட்கும்ல, கச்சேரிகள் கேட்கும், அப்புறம் வந்து ஊர்ல ஃபுல்லா ஃபுல்லா இல்லைனாலும் அட்லீஸ்ட் அது கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு ஒரு அழகு அரை கிலோமீட்டர் தூரத்துலேருந்தா பெருசா தோரணங்கள் மாவிலை கட்டி இது வாழை மரம் கட்டி ஊரே திரண்டு கொண்டாட்டமா இருக்கும் இல்லையா? ஆனா திருநின்ற ஊர் அப்படியே அமைதியா இருந்தது, ஒண்ணுமே சத்தம் இல்லை. ராஜாக்கு ஒரே ஆச்சரியம், என்னது இது, இங்கதான் கும்பாபிஷேகம்னு சொன்னா. உடனே அங்க போயிருந்தவரை கூப்பிட்டு அவளை பார்த்தா ராஜான்னு மரியாதை பண்ணான். இப்ப இங்க சிவன் கோயில் கும்பாபிஷேகம் போறது எங்க அது அப்படின்னு அவளுக்கெல்லாம், சிவன் கோயிலா இங்கயா? இல்லைங்களே சாமி. இல்லப்பா இங்க சிவன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் ஆக போறதாமே. இல்லைங்களே அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. சரிப்பா பூசலாரு யாருப்பா, அவர்கிட்ட கூட்டிட்டு போங்க. பூசலாரா? திருநன் இங்க பூசலாரா? யாரு உனக்கு தெரியும்? பூசலார் யாரு உனக்கு தெரியுமா? அப்புறம் ஒருத்தர் அங்க உட்காந்துட்டே தூங்கிட்டே இருப்பாரு, அவரு தான் பூசலார். இன்னொருத்தர், அப்பா அப்படிலாம் சொல்லாதப்பா, அவர் ரொம்ப மகான் நினைக்கிறேன், கண்ணு மூடி தியானத்திலே இருப்பார், தியானத்திலே நிறைய பேசிட்டு இருப்பார், அப்படிலாம் சொல்லாத. எனக்கு தெரியும் சாமி, வாங்க கூட்டிட்டு போறேன்னு ராஜாவை பூசலர்கிட்ட கூட்டிட்டு போறேன். அங்க நம்ம பூசலா கண்ண மூடி தியானத்துல கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள் அப்படியே வேத மந்திரங்கள் ஓதின்னு இருக்கு, ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கு. அந்த தியானத்துல இருந்தார். ஆனா ராஜா வரானா குதிரை சத்தம், மக்களும் கூட வரானா கொஞ்சம் சத்தம் கேட்கும்ல, வெளியில ஏதோ சத்தம் கேட்கறதேன்னு அப்படி டக்குன்னு கண்ணை முடிச்சு பார்த்தா ராஜா. அப்படின்னு ராஜாக்கு வேண்டிய மரியாதையை கொடுத்தார். ராஜா வந்து உங்க சிவன் கோயில் எங்க அங்க கும்பாபிஷேகம் நடக்க போறதாமே எங்க அப்படின்ன உடனே பூசல ஷாக் அவருக்கு. இந்த சிவன் கோயில் விஷயம் அவருக்கு தெரியும், பகவானுக்கு தெரியும், ராஜாக்கு எப்படி தெரிஞ்சது அப்படியே யோசிச்சுட்டே இருந்தார். உடனே ராஜா, இல்லைங்க நேற்று என் கனவுல சிவபெருமான் வந்து சொன்னார், உங்களோட கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்க போறதாமே, நானும் கட்டியிருக்கேன், என்ன டேட் மாத்திக்க சொன்னாரு. உடனே பூசலாருக்கு கண்ணில் அப்படியே ஜலம் வந்தது. ஆஹா, ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த பகவான் எனக்கோசம் உங்க கனவுல வந்து சொல்லியிருக்காரு அப்படி உருகி போயிட்டேன். அப்புறம் தருவேன், என்கிட்ட பணம் காசு இல்லைங்க, நம்ம மனசுலதான் கோவில் கட்டிருக்கேன் பகவானுக்குன்னு. இவரும் கண்ணை மூடிட்டு பார்த்தப்ப பூசலார் கட்டின அந்த கோவிலோட காட்சியே ராஜாக்கும் தெரிஞ்சது. அப்புறம் பின்னாடி பல்லவ ராஜா பூசலார் ஆசைப்பட்ட மாதிரி அங்க ஒரு சிவன் கோவில் கட்டினார். அந்த கோவில் தான் இப்ப இருக்கிற ஹிருதயாலீஸ்வரர் கோவில். கோவில் அம்பாள் பேர் மரகதாம்பிகை, பூசலார் நாயனாருக்கும் அங்க சன்னிதி இருக்கு. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், பகவான் ஆடம்பரம் கேட்கறதே இல்லை, உண்மையான பக்தி தான். பக்தியோட நமக்கு நம்ம அவருக்கு என்ன செஞ்சாலும் போதும் தான் சொல்லுவோம் இல்லையா, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். ஸோ சாதாரண விஷயத்திலேயே அவர் திருப்தி ஆயிடுறாரு, எந்த ஒரு பொருள் கூட வேண்டாம், மனசா நினைச்சாரு அதே அவருக்கு போதும்னு சொல்லிடுறாரு இல்லையா. இன்னொரு விஷயம், இந்த பகவான் வந்து கனவுல வந்து சொல்றாரு இல்லையா, அதையும் பூசலார்கிட்ட சொல்லல, ஏன் ஏழை சொல்ல அம்பலை ஏறாது அப்படி இன்னொரு ஒரு விஷயம். ஏன்னா பூசலாரோட பெருமை அப்பதான் தெரியும், ராஜா சொன்னாதானே எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் இந்த பூசலார் தான் தூங்கவே இல்லையே, தூங்கினாதானே கனவு வரும், அப்பதான் பகவான் வந்து சொல்ல முடியும். அவர் தான் கோவில் 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 அந்த எண்ணம் தான், என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அந்த எண்ணத்துல இருக்கோமோ அது வந்து கண்டிப்பா நிறைவேறும். அதுதான் நம்ம திருவள்ளுவர் கூட திருக்குறள்ல சொல்றார், எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியார் திண்ணியர் ஆக பெரு. அதான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே ஸ்ட்ராங்கா இருந்தோம், உறுதியா இருந்தோம்னா கண்டிப்பா அது நடக்கும். இது வந்து சிலர் உங்களுக்கு முக்கியமா வேணும். ஸோ ஃபுல் கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு இதுதான், ஐ வில் பிகம் திஸ், ஐ வில் பிகம் அ ஐஏஎஸ் கலெக்டர், ஐ வில் பிகம் அ டாக்டர், ஐ வில் பிகம் அன் இன்ஜினியர், ஐ வில் பி அ வெரி குட் மேன் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா அந்த ஒரு
ஸ்ட்ராங்கான டெசிஷன் இருந்தா ஷூர்லி யூ வில் பிகம் இல்லையா. நவ் இட் இஸ் க்வெஸ்சன் டைம். பூசலா நான் திருநெல்வேலி ஊர்ல இருந்தான்னு சொன்னேன் இல்லையா, அங்க வந்து ரெண்டு பெரிய கோயில் இருக்கு, ஒரு பெரிய பெருமாள் கோயில், பெரிய சிவன் கோயில். பெருமாள் கோயில் உள்ள பெருமாள் தாயார் பேர் சொல்லுங்க, அந்த சிவன் கோயில் சிவபெருமான் அம்பாள் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். 63 நாயன்மார்ல பூசலாறு ஒருத்தர், ஒரு 10 நாயன்மார் பேர் சொல்லுங்க. அப்புறம் நகரேஷு காஞ்சி அப்படின்னு சொன்னேன், கோவில் நகரம்னு சொன்னேன் இல்லையா. நான் சில கோவில்கள் பேர் சொன்னேன், ஒரு 10 கோவில் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். That's all for today. See you in the next episode. ஹரியோம்.